எஸ் ஏழில் துணைத் தலைவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் இயக்குநர் ஜி வசந்தபாலன் என் விஜய் முரளி ஆகியோர்களையும் மேலும் டாக்டர் எனக்கு கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரு நெருங்கிய நண்பர் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பல்வேறு நேரங்களில் அவரை நாங்கள் நான் ஆலோசனை அவரிடம் கேட்டு பெறுவது உண்டு கார்த்திகேயன் அவர்களையும் மேலும் டாக்டர் ஆனந்த்குமார் செயலர் ஆனந்த்குமார் இன்று வரவில்லை அவருக்கு பதிலாக அவரது துறையிலிருந்து திரு ரவீந்தர் சிங் வந்துள்ளார்கள் அதாவது தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு துறை டிபார்ட்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த துறையின் இணை இயக்குநராக வந்துள்ளார்கள் திரு ரவீந்தர் சிங் அவர்களையும் திரு கார்த்திகேயன் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மதுரை அவர்களையும் டாக்டர் டி ராஜாராமன் ஏகேஆர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அவர்களையும் அருள் பிரசாத் அவர்களையும் டாக்டர் பூர்ணிமா கார்த்திகேயன் கும்பகோணம் அவர்களையும் மேலும் அகஸ்தியின் பெற்றோர்களையும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாலை நேரத்தில் வருகை புரிந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் சமூக வலைதள நண்பர்கள் மற்றும் இங்கு சிறப்பாக நடனமாடி இந்த படத்திற்காக நடனமாடி அமைந்திருக்கும் மாணவ மாணவிகள் அவர்களும் கும்பகோணத்தில் இருந்து வந்துள்ளார்கள் அவர்களையும் மற்றும் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது அகஸ்தி கொரோனாவிற்கு கிடைத்த கொடையா அல்லது கொரோனாவினால் அகஸ்திக்கு கிடைத்த கொடையா என்று எனக்கு தெரியவில்லை கொரோனா காலத்தில் நாம் கடந்த ஒரு 3 ஆண்டுகள் எவ்வாறு சென்றன எவ்வாறு குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் கல்வியை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுப்பதில் எவ்வளவு சிரமம் இருந்தது என்று தெரியும் கொரோனா முடிந்துவிட்டாலும் இன்னும் பள்ளி மாணவர்கள் மாணவிகளிடமிருந்து அப்பொழுது ஏற்பட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு சிரமமாக உள்ளது ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க பையன் 8வது படிச்சுட்டு இருக்காரு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் குழந்தையுடைய மனநிலை முற்றிலும் மாறுபட்டு விட்டது முழுவதுமாக மாறுபட்டு விட்டது சில நன்மைகள் தீமைகள் இரண்டுமே சேர்ந்து இருந்தது ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக ஒரு சேவையை புரிந்திருக்கிறார் என்றால் அது மிகவும் பயனுள்ளதாக ஒரு சேவையை புரிந்திருக்கிறார் திரு அகஸ்தி என்றால் கண்டிப்பாக நாம் அனைவரும் அவரை பாராட்டியே ஆக வேண்டும் அதில் என்ன சிறப்புனா தமிழகத்தில் இப்பொழுதைக்கு தமிழ் இல்லை நான் படிக்கிற காலத்துலேருந்து இப்பொழுது வரைக்குமே என்னென்னா பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகள் சொல்கிறது வந்து நம்ம அதிகமாக கேட்க மாட்டோம் நம்ம சொல்கிற குழந்தைங்க கேட்க மாட்டோம் குழந்தைங்க சொல்கிற நம்ம கேட்க மாட்டோம் நம்ம ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க அப்பொழுது தலைமுறை இடையிலேருந்து ஒரு 25லேருந்து 30 வருடம் இருக்கும் இப்போ தலைமுறை இடைவெளிங்கிறது வந்து ஒரு 5 வருஷத்தில் இருக்குது ஏன்னா இப்போ தொழில்நுட்பங்கள் வந்து நாம் கற்பனைக்கு எட்டாத அளவில் இப்போ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன இந்த காலகட்டத்தில் என்னென்னா நமக்கு அதாவது தமிழகத்தில் பெரும்பாலும் இவங்க வந்து 2000க்கு அப்புறம் வந்த குழந்தைங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்மலாம் பூமர் சொல்லுவாங்க நீங்கள் குழந்தைகிட்ட இருந்தால் குழந்தைங்களோ இல்லை பேரம்பேத்திட்டே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஜிபிடி சாட்லாம் வந்திருக்கு இல்லையா தெரியலாம் ஜிபிடி சாட்லாம் இப்போ வந்திருக்கிறது நல்லா இப்போ பேசிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜிபிடி சாட்டில் வந்து உங்கள் பேரை போட்டதை கேட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாமே கொடுத்துரும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பையன் தான் அவர் சொல்லி கொடுத்தேன் 8வது படிக்கிற பையன் சொல்லி கொடுத்துருந்தான் ஜிபிடி வந்து மொபைலை வாங்கி பார்த்தேன் இல்லை அதை திறந்தான் திறந்துட்டு ஓப்பன் ஏஐன்னு ஒரு இதில் போட்டு .com போயிட்டு ஜிபிடி சாட்டை ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணிவிட்டு பேரை போட்டு என்ன இருந்தது மொத்தமாக வந்து வரலாறு எல்லாமே சொல்லிடுச்சு ஒரு இப்போ பேரரசு இயக்குனர் அப்படின்னு போட்டிங்கன்னா பேரரசு இயக்குனர் பற்றி மொத்தமாக வந்துடும் அவருடைய இதை அது மாதிரி உதயகுமார் ஆர்வி உதயகுமார்னா அவர் எத்தனை படம் எடுத்தார் என்னென்னு மொத்தமாக வந்துடும் இதெல்லாம் போட்டுட்டு அவன் முடிச்சுட்டு என்னை பற்றியும் போட்டு எல்லாமே தகவல் வந்தது எல்லாமே முடிச்சுட்டு சொன்னான் இதை எப்படி பார்த்து நானாக இயக்கிறது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னது வந்து நீங்களாம் பூமர் உங்களுக்கும் தேவையில்லை நாங்கள் யங் ஜெனரேஷன் எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த தலைமுறையில் வந்தவங்க என்னென்னா நமக்கு என்ன ஒரு பயம்னா இந்த தலைமுறை வந்து எப்படி போகும் எப்படி இருக்குன்னு ஒரு பயத்தில் இருக்கும் ஆனால் எனக்கு சரி தெரிஞ்சு இந்த தலைமுறை வந்து நிறைய சமூக நலன் சார்ந்து சிந்திக்கிற தலைமுறையாக இருக்குது அது நீங்கள் கண்டு உங்கள் கண் முன்னாடி தெரியும் ஏன்னா 2 பக்கமும் இருக்குது எந்த தொழில்நுட்பத்துக்கும் 2 பக்கமும் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த தலைமுறை நம் தலைமுறையை விட சமூக அக்கறை சார்ந்த தலைமுறை தொழில்நுட்பம் சார்ந்த தலைமுறை ஆக வளர்ந்து கொண்டுள்ளது இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஈவன் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இந்த தலைமுறை வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு சமூகம் சார்ந்த சமூக விழிப்புணர்வு சார்ந்த தலைமுறையாக போயிட்டு இருக்கிறதுல தான் நான் அகஸ்தியை பார்க்குறேன் ஏன்னா
இந்த காலகட்டத்தில் அவங்க இந்த மாற்றுத்திறனாளி இந்த குண்டாசட்டியை பற்றி அந்த இதான் மெயின் கேரக்டர் அதில் நினைக்கிறேன் இந்த படத்தில் இந்த இயங்கு படத்தில் குண்டாசட்டி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. குண்டாசட்டி பார்த்துருக்கீங்களா? நான் கிராமத்தில் வந்தால் குண்டாசட்டி தான் குழம்பு வைப்பாங்க, மண் சட்டியாக இருக்கும், அந்த தலையில் இருக்கலையே அதே வடிவத்தில் தான் இருக்கும், அது கரெக்டாக வடிவமைச்சிருக்காங்க அந்த தலையில். குண்டாசட்டி தான் குழம்பு வைப்பாங்க, நீங்கள் எல்லாம் நகர்ப்புறத்தில் இருக்கலாம், ஏன்னா ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறைன்னு அது மறந்துருப்பீங்க. கிராமப்புறத்தில் போனீங்கன்னா இன்னும் குண்டாசட்டியில் அது மண் சட்டி, ஏன்னா இப்போ மண் சட்டி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அந்த குண்டாசட்டில் தான் இது வைப்பாங்க. அது எதுக்குதுன்னா, இப்போ ஊரில் போனீங்கன்னா நிறைய பேருக்கு ரெண்டு ரெண்டு பேர் இருக்கும், அப்பா அம்மா அமைச்ச பேர் பேர் இருக்கும். அப்போ அப்பா வச்ச பேர் அப்பா அம்மா வச்ச பேர் முருகேசன்னா இருக்குன்னா அவனை ஊரில் கூப்பிட்றது சோவையன்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா அவனுக்கு ரத்த சோகை இருந்திருக்கும், இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருந்திருக்கும். அது வந்து காரண பெயர், இந்த குண்டாசட்டிங்கிறது காரண பெயர். எதுக்குன்னா அவர் வயிறு இப்படி குண்டாசட்டினா வயிறு பெருசாக இருக்குது, எப்பொழுதும் நிறையா சாப்பிட்டுட்டு இருப்பார், அந்த வடிவத்தை வச்சு அந்த மாதிரியான ஒரு அருமையான தலைப்பு வச்சுருக்கேன். அந்த குண்டாசட்டின்னு பேர கேள்விப்பட்டதுமே நினச்சிட்டேன், இது ஒரு கிராமம் சார்ந்த கதை. அந்த பாடல்களில் கேட்டதும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 20-30 வருஷம் பின்னோக்கி சென்று பள்ளிக்கூடத்தில் செஞ்ச சேட்டைகள், கல்லூரி காலங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள நிலைகள், கிராமத்து வாழ்க்கை எல்லாமே நினைவுக்கு வருது. இது எல்லாருக்குமே வரும், அப்படி தான் அந்த கதை அமைஞ்சிருக்கு. அதில் மொத்தமாக பார்த்தா தான் அது முழுவதும் என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் எதுக்கு இந்த முதல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தலைமுறை எல்லாமே மாறிட்டு இருக்குது. இந்த தலைமுறை மாறிட்டு இருக்கப்ப பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்குது, குழந்தைங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சிரமங்கள் இருக்குது. ஆனால் குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து பெரும்பாலும் நம்ம எதை நம்மளால் எதை சாதிக்க முடியலையோ அதை தான் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு அவங்க தலையில் திணிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இந்த குழந்தைக்கு, இயக்குனருக்கு, அகஸ்திக்கு அந்த மாணவி சொன்னதை வந்து அவங்க பெற்றோர்கள் கேட்டு அதை படமாக எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பாராட்டுதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் என் பிள்ளை டாக்டர் இன்ஜினியராக போகணும், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துருக்கப்ப ஒரு ஆர்ட் சம்பந்தமாக, ஒரு கலை சார்ந்த சம்பந்தமாக ஒரு மாணவி சிந்திச்சிருக்காங்க, அதுவும் சமூக சார்ந்த சமூக விழிப்புணர்வு சார்ந்த ஒரு இயங்கு படத்தை தயாரிக்கிறப்ப அதை வந்து கொண்டு வந்து அது புத்தமாக கூட எழுதாமல் அது படமாக வெளியிடணும்னு சொல்லி, படமாக வெளியிடுறதை வந்து கும்பகோணத்தில் வைக்காமல் சென்னையில் வைக்கணும்னு சொல்லி, இவ்வளவு தூரம் அந்த இயக்குனரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பதற்கு அந்த பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம். அதற்கு அவர் பெற்றோர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த இயங்கு படத்தை பார்த்தீங்கன்னா, இயங்கு படம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1906 இயங்கு படம்லாம் ஆரம்பித்தாங்க. அனிமேஷன் மூவி அப்போலாம் ஆரம்பித்தாங்க. ஒரு 100-125 வருஷத்துக்கு முன்னாடி அனிமேஷன் மூவி ஆரம்பிச்சிருக்காங்க. முதன் முதல்ல ஒரு மூவி எதை ஆரம்பிச்சுன்னா ஸ்டூவர்ட் பாக்டன்ங்கிறது தான் அமெரிக்காவில் ஆரம்பித்தார். ஹியூமரஸ் ஃபேசஸ் ஆஃப் ஃபன்னி ஃபேஸஸ், அதாவது நம்ம முகம் வந்து எப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறுதுங்கிற மாதிரி, அது வந்து என்னென்னா ஒரு ஒரு வினாடிக்கு வந்து 20 ஃப்ரேம் வச்சு ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வளர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் வந்த மூவி வந்து ஃப்ரெண்டகமோரி அப்படின்னு ஒரு மூவி வந்தது, அது ஃப்ரெஞ்சு மூவி வந்தது. ஆனால் அந்த இந்த இயங்கு படத்தை வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போனது எந்த படம்னா லூக்கான ஒரு படம் வந்தது. அது வந்து டிஸ்னி அண்ட் ஃபிக்சர்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் வந்து அந்த படத்தை கொண்டு வந்தது. அந்த லூக்காங்கிறத முதன் முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு படம். அதில் என்ன ஆகுனா, ஒரு குழந்தை பிறக்கிறப்பே வந்து ஒரு கை இல்லாமல் ஒரு பையன் பிறந்துடுவான். அந்த பையன் வந்து ஒரு கோடை விடுமுறைக்கு போவான். அந்த கோடை விடுமுறையில் நதியோரத்தில் கிராமத்தில் வந்துட்டு இருப்பான். அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை இந்த திருப்பி அந்த கோடை விடுமுறை எப்படி கழிச்சான் அப்படிங்கிறத திரும்பி பார்க்குறதான படம் தான் அது. அதை முதன் முதல்ல மாற்றுத்திறனாளிக்காக இந்த மாதிரி ஒரு இயங்கு படத்தை கொண்டு வந்தது அந்த லூக்காங்கிற மூவி. அந்த படம் தான் வந்து அந்த லூக்காங்கிற இந்த பையனுடைய இது. அதில் வந்து அவங்க அப்பா வந்து என்னென்னா முக்கியமான வேலை செஞ்சுருப்பார். எப்படின்னா அந்த பையனை வந்து தன் பையனை கருதாமல் நண்பனாக கருதி அரவணைச்சு கொண்டு வருவார். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளை நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் நிறைய இடத்துல பார்க்குறோம், அலுவலகத்தில் பார்க்குறோம், சாலைகளில் பார்க்குறோம், வண்டி ஓட்டப்போ பார்க்குறோம், பேருந்தில் பார்க்குறோம், பயணிக்கிறப்ப பார்க்குறோம். ஏன்னா அதை வந்து என்னென்னா அது வந்து நம்மளுடைய இந்த சமூகம் நம்ம மீது எந்த மாதிரியான ஒரு கருத்தியில் திணிச்சிருக்குன்னா, ஒன்று அவங்கள வந்து கண்டுக்காமல் போகிற மாதிரியான ஒரு கருத்தியில் திணிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிறதோ அது வந்து கொடுக்கறதுக்கான ஒரு மனப்பக்கம் தனிப்பட்ட முறையில் நமக்கு கிடையாது. மூணாவது வந்து அவங்க வந்து சமூகத்துக்கு பாரமாக கூட நினைக்கிற நிறைய ஒரு மனநிலையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ ரைட்ஸ்னு ஒரு சட்டம் வந்தது, அது 2014 வந்தது. அது என்ன வந்ததுன்னா, அப்போ தான் இது இப்போ சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சட்டமே வருது. அதாவது அவர்களுக்கான உரிமைகள் என்ன, அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வியில் என்னென்ன தரணும், கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம்
ஒரு எழுபத்தி